ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளராக இருக்கிறதான ஒரு மனிதரை நேர்காணல் செய்வதற்காக ஒருவர் போயிருந்தார். எதற்காக அவர் நேர்காணல் செய்தார் என்றால், ஒரே ஒரு காரணம், எப்படியோ இருந்த மனிதர் இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு ஒரு பெரிய மனிதராக, நிர்வாக தலைவராக, ஒரு கம்பெனி மேனேஜராக வேகமாய் மாறியிருக்கிறாரே, இதற்குரிய இரகசியம் என்ன என்பதை அறிவதற்காக நேர்காணல் செய்தார். அந்த நேர்காணலிலே அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் இவ்வளவு வேகமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதனுடைய இரகசியத்தை சொல்லுவீர்களா? அந்த இரகசியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது பிறர் அதன் மூலம் பயனடைந்து அவர்களும் செழிப்படைவார்களே, ஆசீர்வாதமாயிருப்பார்களே என்ற கேள்வியை முன்வைத்தார். இந்த நிர்வாக மேலாளர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். புஷ் என்றதான ஒரு தாரக மந்திரத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். புஷ் என்ற தாரக மந்திரம், ஆங்கிலத்திலே புஷ் என்றால் தள்ளு என்பது அர்த்தம். ஆனால் அந்த பேட்டியாளருக்கு அது புரியவில்லை. அதை விளக்கமாய் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது சொன்னார், புஷ் என்றால் ப்ரே அண்டில் சம்திங் ஹேப்பன், ப்ரே அண்டில் சம்திங் ஹேப்பன்ஸ், ஜெபி, ஏதாவது ஒன்று நடந்து முடிகிறது வரை ஜெபி, ஏதாவது ஒரு காரியத்தில் மாற்றம் வரும் வரை ஜெபித்து கொண்டே இரு. என்னுடைய தொழிலில், என்னுடைய வேலையில் நான் செய்கின்ற ஒரு காரியம், தேவ சமூகத்தில் என்னை தினம்தோறும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார், என் சிந்தனையிலே மாற்றம் உண்டாகிறது, தெளிவுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேன், செய்கிற வேலையிலே வேகமாய் செயல்படுகிறேன், உண்மையாய் செயல்படுகிறேன், ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து தேவன், நான் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை தருகிறார் என்ற அறிக்கையை சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் ஜெபிக்கிறேனா? நான் ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறதா? நான் கர்த்தர் சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன்? ஜெபம் என்பது சாதாரணமானதல்ல, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. அவரோடு என்றைக்கும் பேசி, அவரோடு நாம் அன்பினால் வாழ்ந்து, அதை வெளிப்படுத்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோமோ அத்தனை மணி நேரமும் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். God bless you all. Amen.